விண்கற்கள். நம்ம பூமியை சுத்தி எத்தனையோ கோடிக்கணக்கான விண்கற்கள் இருக்குது. அப்படிப்பட்ட விண்கற்களை மனிதர்கள் ஆய்வு பண்ணா மனிதர்களுடைய தொடக்கமும் இந்த பூமியுடைய தொடக்கமும் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகளால் நம்பப்பட்டுட்டு வருது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா செப்டம்பர் 8, 2016 ஒரு ராக்கெட்ல ஒரு விண்கலனை வச்சு அனுப்புறாங்க. அப்படி நாசாவால் அனுப்பப்பட்ட அந்த விண்கலன் எந்த விண்கல்ல ஆய்வு பண்ண போகுது அப்படின்னா பென்னு. எகிப்து ஏசியன் காலகட்டத்தில் மக்களால் நம்பப்பட்டு இருந்த ஒரு படைக்கும் கடவுள் என்ன சொல்லப்படக்கூடிய பெனு அப்படிங்கிற அந்த கடவுளை அதை குறிக்கும் விதமாக தான் இந்த விண்கலுக்கு பெனு அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. சரி, இந்த விண்கல் எதுக்கு நாசா ஆய்வு பண்ணணும்? காரணம் இருக்கு. இந்த பெனு அப்படிங்கிற இந்த விண்கல் நம்ம பூமியை விட ரொம்பவும் பழமையானது. கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விண்கல் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளால் கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விண்கல் எதிர்காலத்துல பூமியை நோக்கி வரப்போகதாகவும் அப்படி வரக்கூடிய இந்த விண்கல் பூமியை தாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அல்லது கடந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இதனாலதான் இந்த விண்கலை இப்போ நாசா ஆய்வு பண்றதுக்காக ஒசிரஸ் ரெஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விண்கலனை விண்ண நோக்கி அனுப்புறாங்க. இந்த விண்கலன் அந்த விண்கல்ல போய் தரையிறங்கி அதை ஆய்வு பண்ணுமா இல்ல தூரத்துல இருந்து ஆய்வு பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி சில பேருக்கு இருக்குல்ல. இதற்கான விடை ஒசிரஸ் ரே அப்படின்னு சொல்லப்படுற இந்த விண்கலன் அந்த விண்கலுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு அந்த விண்கலன்ல இருக்கக்கூடிய சில கருவிகள் மூலமா அந்த விண்கலோடைய கலெக்ட் பண்ணி பூமிக்கு அனுப்புறது தான் இந்த மிஷினுடைய திட்டத்துடைய நோக்கமே. அப்படி பூமியை நோக்கி வரக்கூடிய அந்த சாம்பிள் ரொம்ப வருஷம் கழிச்சு வரப்போறது இல்ல, வர செப்டம்பர் 24 பூமியை நோக்கி வரப்போகுது. இது மனித குலத்தின் ரொம்ப முக்கியமான நாளாகவும் பார்க்கப்படுது. இப்படி சொல்றதுக்கான காரணம் இந்த விண்கலை நாசா ஆய்வு பண்றதுக்கு சில நோக்கங்களை வச்சிருக்காங்க. அப்படி அவங்க என்ன நோக்கங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுல முதல் நோக்கம் மனிதர்கள் இந்த பூமிக்கு எங்கிருந்து வந்தோம், எப்படி வந்தோம். ரெண்டாவது, பூமிக்கு உயிர்கள் எப்படி வந்துச்சு, உயிர்கள் பூமியில இருந்து உருவானுச்சா அல்லது பூமிக்கு வெளியே இருந்து வந்துச்சா அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைக்கவும். அடுத்ததா சூரிய குடும்பத்தினுடைய தோற்றத்தை பற்றியும் அதோட பரிணாம வளர்ச்சியை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த பிளானட் உருவான விதம் எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே நேரத்தில் உயிர்கள் உருவாகிறதுக்கு அந்த கரிம சேர்க்கை அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கேள்விக்கு விடை தேடியும், இறுதியா இந்த எரிக்கலுடைய பலம் எவ்வளவு அப்படிங்கிற இந்த நோக்கத்தோட தான் நாசா பெனு அப்படிங்கிற இந்த விண்கலை ஆய்வு பண்றதுக்கான நோக்கமா இருக்கு. சரி, நாசா பண்ணக்கூடிய இந்த எரிக்கல் சம்பந்தமான இந்த ஒரு மிஷினுடைய நோக்கங்கள் இதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த விண்கல்ல இருந்து ஒரு சாம்பிளை பூமிக்கு எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா இதை நாசா எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த பெனு அப்படிங்கிற இந்த விண்கல் சூரியன்ல இருந்து கிட்டத்தட்ட 168 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. இவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய இந்த விண்கல்ல இருக்கக்கூடிய சாம்பிளை கலெக்ட் பண்ணி பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக 2016 செப்டம்பர் 8 ஒசிரஸ் ரெஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விண்கலனை பூமியில இருந்து நாசா அனுப்புறாங்க. இப்படி அனுப்பப்பட்ட அந்த விண்கலன் கிட்டத்தட்ட 22 மாதங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கு. 2018 டிசம்பர் 3 அந்த பெனு அப்படிங்கிற விண்கலுக்கு பக்கத்திலையும் போகுது. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய தூரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 கோடி கிலோமீட்டர் வந்து இந்த விண்கலன் பயணிச்சிருக்கு. அந்த விண்கல் பக்கத்துல போனதுக்கு அப்புறம் சில ஆய்வுகளை கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே பண்ணுது. என்னப்பா விண்கல்ல சாம்பிள் எடுக்கும் தான் சொன்ன, இப்ப தூரத்துல இருந்து ஆய்வு பண்ணுது அப்படின்னு சொல்ற, புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில கட்ட ஆய்வுகளை தூரத்துல இருந்தே அது பண்ண வேண்டியதை பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா அந்த விண்கலுக்கு பக்கத்துல இந்த விண்கலன் போகும். அதுக்கப்புறமா இந்த விண்கலன்ல பொருத்தப்பட்டிருந்த ஒரு இயந்திர கையோடைய உதவி மூலமா அதுல இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணும். அப்படி சாம்பிள்ஸா கலெக்ட் பண்றதுல டஸ்டும் நிறைய பாறைகளும் இருக்கும். இப்படி அங்கிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த சாம்பிள்ஸ்கள் எல்லாமே ஒரு கேப்சூல்ல இருக்கக்கூடிய ஒரு டியூப்ல அடைச்சு வைப்பாங்க. இந்த கேப்சூலையும் அவ்வளவு சாதாரணமா இட போடுறாதீங்க, ஏன்னா நாசா எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு அசால்ட்டாலே பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு விண்கல் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி இவ்வளவு தூரம் பயணிச்சு இந்த மிஷினை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பா இதுக்காக ரொம்பவே மெனக்கிட்டு தான் அதுக்கான ஆய்வு செய்யறதுக்கு எல்லா விஷயங்களையும் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில இந்த கேப்சூல்லையும் அதிகப்படியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்றதுக்கான காரணம் அந்த கேப்சூல்ல இருக்கக்கூடிய சாம்பிள் சேஃப்டியா பூமிக்கு வந்து சேரணும். அது வரக்கூடிய சமயத்துல வேற ஏதாச்சும் விண்வெளியில கசிஞ்சாலோ இல்லாட்டி அதுல ஏதாச்சும் பால்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மிஷின் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் அவங்க கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிரும். ஸோ அதோடைய பேரை சம்பாதிக்கிறதுக்கு நாசாக்கு 1 செகண்ட் தான் ஆகும். ஸோ அதை பண்ணிடக்கூடாது, இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதுல ரொம்பவும் அதிகப்படியான தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்திருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த கேப்
கேப்சூல்ல இருக்கக்கூடிய சாம்பிள் எல்லாமே அந்த விண்கலனுடைய உந்து சக்தி மூலமா பூமியை நோக்கி அனுப்பப்படும். அப்படி பூமியை நோக்கி வரக்கூடிய அந்த கேப்சூலோடைய வேகம் எவ்வளோ அப்படின்னா மணிக்கு 43,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி அதிவேகத்தில் வரும். இப்படி வரக்கூடிய அந்த கேப்சூலோடைய வேகத்தின் காரணமா அதோடைய ரீச்சிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 2,900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு பூமியை நோக்கி வரும் போது அதோடைய வெப்பம் அந்த கேப்சூல்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேப்சூல் அந்த வெப்பத்தை தாக்குப்பிடிச்சு அதில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸுக்களுக்கும் எதுவும் ஆகாம பூமியை ரீச் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படிங்கிறது இப்பவே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அண்ட் இதை வச்சு நாசா விஞ்ஞானிகளுடைய மூளை நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இணையா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவா புரியும். இப்படி பூமிக்குள்ள என்ட்ரி கொடுக்க போற இந்த கேப்சூல் ஒரு சாதனையும் படைக்க இருக்குது. அது என்ன அப்படின்னா மனிதன் கண்டுபிடித்த ஒரு பொருள் பூமியுடைய அட்மாஸ்பியருக்குள்ள அதிவேகமா வரக்கூடிய ரெண்டாவது பொருள் அப்படிங்கிற ஒரு சாதனைய படைக்க போகுது. அப்ப முதல் சாதனை யார் படைச்சா அப்படிங்கிற கேள்வி வரல அதையும் நாசா தான் படைச்சிருக்காங்க. நாசாவோடைய இன்னொரு மிஷினான நாசாவோடைய ஸ்டார் டஸ்ட் மிஷின் மூலமா முதல் சாதனை படைக்கப்பட்டுச்சு. இப்ப திரும்பவும் இப்ப இந்த பெனு அப்படிங்கிற இந்த விண்கல்ல இருக்கக்கூடிய சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த கேப்சூல் ரெண்டாவது இடத்தை பிடிக்க போகுது. இதுக்கப்புறமா இந்த கேப்சூல் பூமியோடைய அட்மாஸ்பியரை கடந்ததுக்கு அப்புறம் இதுக்குள்ள பிரத்யேகமா ஒரு பேராசூட்டை வச்சிருப்பாங்க. இந்த பேராசூட் ஆட்டோமேட்டிக்கா விரிய ஆரம்பிக்கும். சோ ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இதோட வேகம் வந்து படிப்படியா ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல பூமியுடைய தரைப்பகுதியை நோக்கி இது வரும். சரி அப்பத்துல இருந்து வரப்போகுது வரப்போகுது அப்படின்னு சொல்றிய பூமியில எங்கதான் வந்து இது லேண்ட் ஆக போகுது? எதுவும் கடல்ல லேண்ட் ஆக போதா இல்லாட்டி வேற எதுவும் காட்டுக்குள்ள லேண்ட் ஆக போதா, எங்கதான் லேண்ட் ஆக போகுது? இந்த கேள்விக்கு விடைய நாசாவே சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்போ எத்தனை மணிக்கு லேண்ட் ஆகும் அப்படிங்கறதையும் சேர்த்தே சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 24, 2023 காலை 10:45 அளவுல இந்த கேப்சூல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவன பகுதியில தான் இந்த கேப்சூல் லேண்ட் ஆக போகுது. அந்த பாலைவன பகுதியும் சாதாரண இடம் கிடையாது. இந்த கேப்சூல் தரையிறங்குற இடத்தோட பேரு டெஸ்ட் அண்ட் ட்ரைனிங் ரேஞ்ச் சவுத் வெஸ்ட் ஆஃப் சால்ட் லேக் சிட்டி அப்படிங்கிற ஒரு பாலைவன இடத்துலதான் இந்த கேப்சூல் லேண்ட் ஆக போகுது. இதுக்கப்புறமா அந்த கேப்சூல் தரையிறங்கினதுக்கு அப்புறம் அவங்க பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அங்க 4 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில இருக்கும். அதே நேரத்தில் சில குழுக்களை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. அதில் இந்த கேப்சூல் தரையிறங்கினதுக்கு அப்புறம் ஒரு குழுவை சேர்ந்தவங்க அது வெடிக்கிற கண்டிஷனில் இருக்கா வெடிக்குமா அப்படிங்கிற பரிசோதனையை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா எங்கேயோ பல கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய விண்கல்ல இருக்கக்கூடிய சாம்பிளை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அது என்ன தன்மையில் இருக்கும், வெடிக்கிற தன்மையோடு இருக்குமா வேற ஏதாச்சும் ஒரு விதமாக இருக்குமா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால இது வெடிக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கா எப்படி இருக்கு அப்படிங்கிற சோதனையை முதல்ல ஒரு ஆள் போய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இதோட டெம்பரேச்சரை செக் பண்றதுக்காக இன்னொரு டீம் போய் வந்து செக் பண்ணோம். இதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஹெலிகாப்டரோட உதவி மூலமா இந்த மாதிரி இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா இந்த மாதிரி அதை இடத்துல இருந்து மாத்துவாங்க. அந்த இடத்துல மாத்துறதுக்கு ஏன் இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ல தொங்க விட்டுட்டு கொண்டு போறாங்க அப்படின்னா இன்னும் அதுல என்ன தன்மையில அது இருக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது தெரியாது அப்படிங்கறதுனால ஒரு கட்டத்துல ஹெலிகாப்டர்ல வச்சு கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒருவேளை வெடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டுரும் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி கெட்டி தொங்க விட்டுட்டு தான் கொண்டு போவாங்க அந்த வழக்குல போட்டு. அந்த கேப்சூலை இடம் மாற்றுறதுக்கு முன்னாடி இடைப்பட்ட நேரத்தில் அந்த கேப்சூல் விழுந்திருந்த அந்த இடத்துல தரையிறங்கின இடத்துல அதில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கேப்சூலை லேபுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் அங்கே லேப் டெக்னீஷியன் அதை ஆய்வு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான உடைகள் எல்லாம் அணிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு கேஸ்குள்ளே வச்சு ஆய்வு பண்ணுவாங்க. அந்த ஆய்வு பண்ணும்போது இந்த கேப்சூல் தரையிறங்கின இடத்துல இருக்கக்கூடிய அந்த மண் மாதிரிகளையும் அதில் கிடச்ச சாம்பிள்ஸையும் சேர்த்து ப்ளஸ் அந்த கேப்சூலில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸையும் எடுத்து அதை ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம நிலவை நோக்கி ஆய்வு பண்ணும்போது நாசா ஆய்வு பண்ணும்போது நிலவில் மனிதர்கள் தரையிறங்கி அங்கே இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் அவங்க டெஸ்ட் பண்ணி அங்கே வச்சே பார்க்கும்போது அதோட வாசனை அப்படிங்கிறது ஒரு வெடி மருந்து எந்த மாதிரியான ஸ்மெல் இருக்குமோ அதே மாதிரி தான் அதோட ஸ்மெல் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் அது பூமிக்கு எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணும்போது அது வெடி மருந்து ஸ்மெல் மாதிரியே இல்லை. ஸோ முற்றிலுமே மாறுபட்ட ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஸோ இது அங்கே வச்சு பண்ணும்போது அந்த மாதிரியான வாசனை இருந்துச்சு, ஆனால் பூமி கொண்டு வரும்போது வேறு மாதிரியான மனம் ஏற்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மாற்றம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த கேப்சூலும் பூமியில் தரையிறங்கினதுக்கு அப்புறம் இந்த பூமியோடைய லேண்டிங் பகுதியில் அதிலோடைய டெஸ்டிங் அந்த மண் டெஸ்டிங் எடுக்கும்போது அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாம்பிள்ஸையும் சேர்த்து பூமியில் இருக்கிறதையும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அதோடய ஆய்வுகளை அந்த சாம்பிளை
வச்சு ஆய்வாளர்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு சாம்பிள்ஸ்மே வெளியே வராத அளவுக்கு கம்ப்ளீட்டா சீல் பண்ணி ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருவாங்க. இப்படி வைக்கிற முறைக்கு ஆய்வாளர்கள் என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா, வி ஆர் லெப்ட் திஸ் அன்டச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி எதுக்கு இது சீல் பண்ணி பத்திரமான ஒரு இடத்துல தனியா வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இப்ப இருக்கக்கூடிய நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை பரிசோதனை பண்ணிட்டோம், ஆய்வு பண்ணிட்டோம், இது மூலமா நம்மளுக்கு சில விடைகள் கிடைச்சிருக்கும். ஆனா எதிர்காலத்துல இருக்கக்கூடிய டெக்னாலஜி, பல நூறு வருஷங்களுக்கு அப்புறம் அப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதுல இன்னும் நம்ம அறியாத சில விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு இதை பாதுகாப்பா ஒரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சீல் பண்ணி ஒரு இடத்துல பத்திரமா வைக்கிறாங்க. இந்த பெனு அப்படிங்கிற இந்த வெண்கல்ல இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பூமிக்கு எடுத்துட்டு வரக்கூடிய அந்த ஒரு சம்பவம் செப்டம்பர் 24 நடக்க போகுது. இது மனித குலத்தின் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு நாசா மட்டும் இல்ல, பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் இந்த ஒரு விஷயத்த அப்படிதான் அவங்களும் கருதுறாங்க. ஸோ செப்டம்பர் 24 இந்த விண்கல்ல இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் பூமியை நோக்கி வரப்போகுது. அதை பத்தின ஆய்வுகளை மேற்கொண்டதுக்கு அப்புறம் நாசா பல விஷயங்களுக்கு நம்மளுக்கு விடையை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அது சம்பந்தமான வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர், பை பாய்.